ஓம் நமச்சிவாய அப்பா அண்ணா மலையே போற்றி ஓம் வெள்ளிங்கிரி நாயகனே போற்றி போற்றி அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பறமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கிழின் ஓர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே அடியேன் தாழ் பணிகின்றேன் வெள்ளியங்கிரியின் முதல் மலையானது செங்குத்தாகவும் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் நிறைந்தும் காணப்படும் மலையாகும் இந்த படிகள் கற்களாலும் மண் கலந்த கலவையினாலும் மரங்களின் வேர்களே படியாகவும் அமைந்து காணப்படும் ஒரு சில இடங்களில் படியில் மழைநீரினால் நீரினால் அடித்து செல்லப்பட்டு பாதைகள் சிதிலமடைந்து காணப்படும் எப்போதும் வெள்ளியங்கிரியின் முதன்மலையை நாம் கடக்கும் போது இரவானாலும் பகலானாலும் உடம்பிலிருந்து அதிக வியர்வை வெளியே வரும் இதனால் முதல் மலையை நாம் கடக்கும்போது அதிக தாகம் ஏற்பட்டு தண்ணீர் தேவை அதிகரிக்க கூடும் முதல் மலையில் மூங்கில்கள் அதிகம் காணப்படுவதால் யானைகள் நடமாட்டம் அதிகம் காணப்படும் பக்தர்கள் தங்களை நிதானத்துடன் முதல் மலையை கடந்து செல்ல வேண்டும் முதல் மலையை கடக்கும்போது நமது உடலில் உள்ள ஆ ஏழு ஆதார சக்திகள் ஒன்றான மூலாதார சக்கரம் தானாக இயங்க ஆரம்பிப்பதை உணரலாம் இந்த சக்கரம் யோகங்களின் வழியாக தூண்டப்பட்டு செயல்படும் ஆனால் வெள்ளிங்கிரி மலையில் முதல் மலையை நாம் கடக்கும்போது தானாகவே இந்த சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும் இந்த சக்கரம் உடம்பில் முதுகெலும்பின் அடிபாகத்தில் அமைந்து உள்ளது உடலின் உயிரியக்கத்திற்கு மூல காரணமாக விளங்கும் சக்தி ஆகலால் இதை மூலாதார சக்கரம் என்று குறிப்பர் தாம் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் பிடிவாத குணத்தையும் இந்த சக்கரம்தான் தோற்றுவித்து விடுகிறது முதல் மலையின் முடிவில் மூலாததருக்கு அதிபதியான விநாயக கடவுளின் கோயில் உள்ளது இந்த கோயில் வெள்ளை விநாயகர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த வெள்ளை விநாயகர் கோயில் முதல் மலையின் இறுதியில் அமைந்துள்ளது இதை வணங்கிய பின் இரண்டாவது மலையை பயணத்தை தொடரலாம் ஓம் நமச்சிவாய